வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதின. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி அணியின் தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் களமிறங்கினர். இதில் அபிஷேக் சர்மா 2 ரன்களை மட்டுமே எடுத்து வெளியேறினார். மற்றொரு தொடக்க வீரரான டிராவிஸ் ஹெட் அவர் சந்தித்த முதல் பந்திலேயே விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆனார். அடுத்து பேட்டிங் செய்த ராகுல் திரிபாதி 13 பந்துகளில் 9 ரன்களை எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். கொல்கத்தா அணி வீரர்களின் அபார பந்து வீச்சால் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி தட்டு தடுமாறியது. இதற்கிடையே சற்று நிலைத்து நின்று ஆடிய மார்க்ரம் 23 பந்துகளில் 20 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஹைதராபாத் அணி வெறும் 113 ரன்களில் சுருண்டது. இதனைத் தொடர்ந்து 114 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கோடு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக குர்பாஸ் மற்றும் சுனில் நரேன் களமிறங்கியதில் சுனில் நரேன் 6 ரன்களில் வெளியேற மறுமுனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குர்பாஸ் 39 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய வெங்கடேஷ் ஐயர் 52 ரன்களையும் ஸ்ரேயஸ் ஐயர் 6 ரன்களையும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். 10.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 114 ரன்களை எடுத்ததன் மூலம் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. ஏற்கனவே கடந்த 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்ற கொல்கத்தா அணி தற்போது 3வது முறையாக மகுடம் சூடியிருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.